வணக்கம். மகாபாரதத்திலிருந்து ஒரு கதை. இந்த கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த கதையை நான் தேர்ந்தெடுப்பதற்கு எது இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அப்படின்றதையும் உங்கள்கிட்ட சொல்லணும் இல்லையா? சென்ற அக்டோபர் 2 காந்தியடிகளினுடைய சில கொட்டேஷன்ஸை வந்து நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் அன் ஐ ஃபார் அன் ஐ வில் மேக் த ஹோல் வேர்ல்ட் பிளைண்ட் என்கின்ற அவருடைய பிரசித்தி பெற்ற அந்த கொட்டேஷனை வந்து நான் கேட்டேன். பழிக்கு பழி, பழிக்கு பழி, பழிக்கு பழி என்பது தொடர்ந்து கொண்டே இருந்தால் இந்த உலகம் முழுவதுமே பார்வையற்றவர்களால் நிரம்பிவிடும். கண்ணுக்கு கண், கண்ணுக்கு கண், கண்ணுக்கு கண் என்று பழி வாங்குவது தொடர்ந்தால் உலகம் முழுவதுமே பார்வையற்றவர்களால் நிரம்பிவிடும் என்கின்ற அவருடைய அந்த பிரசித்தி பெற்ற வாசகத்தை நான் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எவ்வளவு எளிமையானது, அதே சமயத்தில் எவ்வளவு நுட்பமானது, அதே சமயத்தில் எவ்வளவு ஆழமான சத்தியத்திலிருந்து பிறந்த வார்த்தை. இதுக்கு வந்து உதாரணம் வேணும்னா, இப்படி இல்லைன்னா, இந்த பழிக்கு பழி வாங்குவது தொடர்ந்து கொண்டே இருந்தால் இந்த உலகம் என்ன ஆகும் என்ற கேள்வி வந்தால் அதற்கான பதிலாகத்தான் மகாபாரதத்தினுடைய மொத்த கதையே இருக்கிறது என்று எனக்கு தோன்றியது. மகாபாரத கதையை நீங்க படிக்கிற போது அதுல வந்து அப்படியே தவிர்க்க முடியாத பெரும் சக்தியோடு எழுந்து வருகிற கதாபாத்திரங்கள் நிறைய இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் துரோணர் தான். துரோணரனுடைய சக்தி என்ன என்பதை மகாபாரத போரினுடைய அந்த நடுக்கட்டத்தில் உங்களால புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையிலே படுத்து அவர் உயிர் துறந்த பிறகு துரோணர் தான் கௌரவர்களினுடைய படைத்தளபதியாக எழுந்து வருகின்றார். இப்ப துரோணரனுடைய போர் புரிகின்ற அந்த வல்லமை இருக்கு பாருங்க, அது அது வந்து அப்படியே மிரட்டி விடுகிறது பாண்டவர்களை. அவரை ஒண்ணுமே செய்ய முடியல. அவருடைய ஒவ்வொரு அம்பிலிருந்தும் புறப்படுகின்ற அந்த நெருப்பு பொறி பாண்டவர்களினுடைய அந்த மொத்த படையையுமே கருக்குகிறது. எல்லாரும் தீக்காயம் பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். இப்ப அம்பு பாய்ந்தால் கூட தாங்கிக் கொண்டு போரிடுகிற கவசங்கள் அவர்களிடம் உண்டு, ஆனால் நெருப்பு பாய்ந்தால் தாங்கிக் கொள்ளுகிற சக்தி அவங்கள்ட்ட இல்லையே. அவருடைய ஒவ்வொரு அம்பிலிருந்தும் அந்த நெருப்பு பாய்கிறது. இவர் எப்படியே விட்டா இன்னும் ஒரு நாளைக்குள் பாண்டவர் சைன்யத்தில் யாருமே பாக்கி இருக்க மாட்டாங்கன்ற நிலைமை வந்து விடுகிறது. இப்ப அவர்கள் முன்னால் இருப்பது வந்து அந்த டூ ஆர் டை மதி, ஏதாவது செய்யணும், உயிர் வாழணும்னாக்க இல்லாட்டக்க சாகணும், இத ரெண்டு பாதைகளை தவிர வேறு பாதையே இல்லை என்ற நிலைமைக்கு பாண்டவர்களினுடைய சைன்யத்தை துரோணர் தான் கொண்டு வந்து நிறுத்தி விடுகின்றார். கண்ணன் இருக்கிறான், இங்க அர்ஜுனன் இருக்கிறான், பீமன் இருக்கிறான், திருஷ்டத்யும்னன் இருக்கிறான், மாபெரும் வீரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் துரோணர் என்கின்ற ஒரு மனிதரனுடைய சக்திக்கு முன்னால் நிற்கவே முடியாதவர்களாக அந்த படை தளர்ந்து விட்டது, உள்ளத்தால் சோர்ந்து விட்டது. ஒரு படை உள்ளத்தால் சோர்ந்து விட்டது என்றால் அதற்கு பிறகு மரணம்தான், எதுவுமே கிடையாது. இந்த நிலைக்கு அவர்களினுடைய அந்த தைரியத்தை எல்லாம் குலைக்கிற மாபெரும் சக்தியோடு எழுந்து வருகிற கதாபாத்திரமாக துரோணர் மிளிர்கின்றார். அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, பிறப்பு என்ன, எப்படி இந்த மாதிரியான ஒரு சக்தி அவருக்கு வந்தது, அதை கொஞ்சம் பார்த்துடலாம். அப்போதான் இந்த கட்டத்துக்கு வந்து சேருவதற்கான அந்த வலிமை வந்து நமக்கு கிடைக்கும். பரத்வாஜ முனிவரினுடைய மகன் தான் துரோணர். மகாபாரதத்தினுடைய சில கதை பிரிவுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்திலே தான் துரோணர் வளர்கின்றார். ஆனால் அவருடைய மகன் என்கின்ற முழு சலுகையோடு துரோணரை அவர் வளர்க்கவில்லை. ஏனென்றால் துரோணரனுடைய தாய் வந்து வேறு குலத்தை சேர்ந்தவர் என்பதனால முழு சலுகையோடு அவர் வளர்க்கப்படவில்லை. ஆனால் தன்னுடைய தந்தையை பார்த்து தந்தையினுடைய அந்த ஆசிரமத்திலேயே வளர்ந்து வருகின்றார். அந்த சாலையிலிருந்து அக்னிவேசர் என்கின்ற இன்னொரு முனிவரினுடைய தவச்சாலைக்கு செல்கிறார். அக்னிவேசர் தான் துரோணருக்கு வில்வித்தையை கற்றுத்தருகின்றார். அவரனுடைய முதல் மாணவனாக துரோணர் அக்னிவேசரனுடைய சாலையிலேயே வாழ்கின்றார். அப்போதான் பாஞ்சால நாட்டினுடைய மன்னனாக முடிசூட்டி கொள்ளப் போகிற துருபதன் அங்கே வந்து சேர்றான். அப்படி வந்து சேருகிற போதே அந்த துருபத மன்னனுக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு. வயசுனா ரொம்ப கிழவர்லாம் கிடையாது, ஒரு 20 தாண்டியாச்சு. அப்போ அக்னிவேசர் சொல்றார், 20 தாண்டிலாம் வந்தால் வில்வித்தையெல்லாம் சொல்லித்தர முடியாது, மிக கைகள் விரல்கள் வளைகின்ற பருவத்தில் வந்தால் தான் இதை கற்றுக்கொள்ள முடியும், உனக்கு சொல்லித்தர முடியாது போன்னு சொல்லிடுறார். அப்போ துருபதன் கதறி அழுகிறான், ஐயோ என்னை காப்பாற்றுவார் யாருமே இல்லையா, நான் வில்வித்தையை தெரிந்து கொள்ளாவிட்டால் நான் எப்படி மன்னனாக முடியும் அப்படின்னு சொல்லி அழுகிற போது துரோணருக்கு துருபதன் மீது பரிதாபம் வருகிறது. அதனால் தானே சொல்லி கொடுக்கிறார். துரோணரனுடைய தளராத அந்த பயிற்சியின் காரணமாக துருபத மன்னன் வில்வித்தையிலே மிக தேர்ந்தவராக மாறிவிடுகிறார். ரெண்டு பேரும் நண்பர்களாயிடுறாங்க. அப்போ அந்த பயிற்சி முடிந்து திரும்பி செல்கிற போது அந்த பாஞ்சால மன்னனாக போகின்ற துருபதன் துரோணரிடம் சொல்லுகின்றான், நண்பர்கள் பேசிக்கொள்ளுவது தானே, நீயும் நானும் ஒன்றுதான் துரோணா, நான் எப்போது என்னுடைய நாட்டுக்கு நீ வந்தாலும்
என்னுடைய நாட்டில் பாதியை நான் உனக்கு எந்த நாளும் தருவதற்கு சித்தமாக இருப்பேன். எனக்கு நீ அவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கன்னு சொல்லி பிரிய முடியாமல் ரெண்டு நண்பர்களும் பிரிந்து போகிறார்கள். ஆனால் காலம்தான் எவ்வளவு விசித்திரமானது. ஒரு கட்டத்தில் அவ்வளவு நெருக்கமாக இருக்கிற உறவுகள் ஒரு கட்டத்திலே எப்படி பிரிந்து போகின்றன? வசந்த மாளிகை படத்தில் கண்ணதாசன் ஒரு வரி எழுதியிருப்பார் தானே, எங்கிருந்து அன்பு வந்தது, பின்பு எங்கிருந்து நஞ்சு வந்தது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார் தானே. எப்படி நட்பு வருகிறது, அந்த நட்பு சில சமயங்களில் எப்படி கசந்து போகிறது, யாரால் சொல்ல முடியும்? காலம் அப்படித்தானே. பிரிந்து போய் பாஞ்சாலத்தின் மன்னனாக துருபதன் ஆன பிறகு அவனுடைய மனம் திரிந்து விடுகின்றது. இப்போ துரோணர் வந்து அக்னிவேசரனுடைய அந்த ஆசிரமத்திலிருந்து கிளம்பி போகிறார். கிருபரனுடைய தங்கையை அவர் மணந்து கொள்கின்றார். அவர்களுக்கு அஸ்வத்தாமன் என்கின்ற மகன் பிறக்கின்றான். ரொம்ப ரொம்ப வறியவர்கள் வாழ்கின்ற ஒரு பகுதியில் ஆசிரியராக துரோணர் வசித்து வருகிறார். வறியவர்களினுடைய பிள்ளைகளுக்கு ஆசிரியராக இருப்பவர் அந்த வறியவர்களை விட வறியவராகத்தானே இருக்க முடியும். வீட்டில் எதுவுமே கிடையாது. அவருடைய மகன் அஸ்வத்தாமனுக்கு ஒரு 4-5 வயது இருக்கிற போது அவன் அருந்துவதற்கு பசும்பாலுக்கு கூட வழி இல்லை. அப்போ அஸ்வத்தாமன் வந்து தன்னுடைய வகுப்பு மாணவர்களோடு பேசி கொண்டிருக்கிற போது அவர்கள் எல்லாரும் பசும்பால் சாப்பிடுவதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் முன்னால் தன்னுடைய கௌரவத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அஸ்வத்தாமன் தானும் தினமும் பசும்பால் அருந்துவதாக சொல்லுகிறான். ஆனால் அது பொய். அவன் பொய் சொல்கிறான்னு கண்டுபிடித்து விட்ட அந்த மாணவர்கள் தந்திரமாக துரோணரிடம் வந்து சொல்லுகிறார்கள், நம்முடைய சாலையில் இருக்கிற மாணவன் ஒருவன் பொய் சொன்னால் அவனுக்கு என்ன தண்டனை தருவது, அவனை அதற்கான தண்டனையை தர வேண்டும், அது பிறம்படியோ ஏதோ ஒரு தண்டனை சொல்லுகிறார். அப்போ உங்கள் மகன் அஸ்வத்தாமன் தான் பொய் சொல்லுகிறான், அவன் இதுவரை பசும்பாலே அருந்தியதில்லை, ஆனால் தினமும் அருந்துவதாக அவன் பொய் சொல்லுகிறான் என்ற போது ஆசிரியராக அங்கே இருக்கிற துரோணர் தன்னுடைய மகனை கூப்பிட்டு தானே தண்டிக்கிறார். ஆனால் உள்ளுக்குள்ளே தந்தையாக அழுகிறார், என் மகனுக்கு பசும்பாலை கூட கொடுக்க முடியாத ஒரு ஏழ்மை நிலையிலே நான் இருக்கிறேனே என்று மனம் கசந்து போன போது தான் தன் நண்பன் துருபதனின் ஞாபகம் வருகிறது. அவரை பார்க்க போகிறார். பார்க்க போகும்போது பாதி நாட்டை கூடுன்னா கேட்குற ஐடியாவே அவருக்கு இல்லை. ஒரு பசுமாடு கூடுன்னு கேட்கறதுக்கு தான் போகிறார். என் பிள்ளைக்கு அருந்துவதற்கு பசும்பால் இல்லை, ஒரு பசுமாடு எனக்கு கூடுன்னு கேட்கத்தான் போகிறார். அங்கே போய் துருபதன் இவரை பார்த்தபோது இவரை தெரிந்ததாக கூட அடையாளம் காட்டிக்கொள்ளவே இல்லை. நீ யார்ன்ற மாதிரி தான் பேசுகிறான். அப்போ இவர் நினைவுபடுத்துகிறார், நம்ம நண்பர்கள் நம்ம ஒரே சாலையில் இருந்தோம், அப்போ நீ எனக்கு சொன்ன நாட்டிலே பாதியை தர்றதான் நீ சொன்ன எனக்கு என்று நினைவுபடுத்துகிறார். அதை கேட்டவுடனே துருபதனுக்கு இவர் நாட்டில் தான் பாதி கேட்க வந்திருக்காருன்னு நினச்சிக்கிட்டு உன்னை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிடுறான். நீயும் நானும் எப்படி நண்பர்களாக இருக்க முடியும், நீ பார்க்குறதுக்கு பிச்சைக்காரனை விட கேவலமாக இருக்க, நான் ஒரு நாட்டின் அரசன், உனக்கும் எனக்கும் நட்பு இருக்குன்னு நீ சொன்னாக்க யார் அதை நம்ப முடியும் என அவமானப்படுத்தி துரோணரை வெளியே அனுப்பி விடுகின்றார். இப்போ ஒருவரை அவமானப்படுத்துவது என்பது ரொம்ப எளிது, ஆனால் அது ஒரு பூமராங் மாதிரி அது திரும்பி வரும் என்பது அந்த நேரத்திலே தெரிவதில்லை. அப்போ நெஞ்சத்திலே பற்று எரிகிற அவமானம் என்கின்ற அக்னியோடு தான் துரோணர் வெளியே போகின்றார். வெளியே போகிற போது அஸ்தினாபுரத்தின் வழியாக போகிற போது அங்கே இளவரசர்கள் பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லோரும் சின்ன சின்ன குழந்தைங்க. அப்போது அவங்க வந்து ஒரு பந்து விளையாடிட்டுருக்காங்க. அந்த பந்தை வந்து ஒரு கணத்துக்குள்ளே போட்டுடுறாங்க, ரொம்ப ஆழமான கிணறு. பந்தை எப்படி வெளியில் எடுக்கிறதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. அரண்மனை சேவகர்களெல்லாம் கூப்பிட்டு எடுக்க சொல்கிறாங்க, யாராலையுமே அந்த ஆழத்துலேருந்து பந்தை எடுக்க முடியல. அந்த வழியாக சென்று கொண்டிருந்த துரோணர் நான் எடுத்து தருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பார்க்க வந்து ஒரு பிச்சைக்காரரை போல் இருக்கிற இவரால் என்ன செய்ய முடியும்னு அவங்கெல்லாம் கவனிக்கிறாங்க. இவர் என்ன செய்கிறார், இவர்கிட்ட அப்போ வில்லம்பு கூட கிடையாது, தர்பை என்று சொல்லப்படுகிற ஒரு புல்லை எடுக்கிறார். அதை வந்து அவ்வளவு நுட்பமாக குறிப்பார்த்து அந்த பந்தின் மீது எரிகிறார். அந்த பந்தில் போய் அதை அப்படியே சொருகிக்கிட்டு நிற்குது. இன்னொரு புல்லை எடுத்து எரிகிறார். ஏற்கனவே இருக்கிற இந்த தர்பையின் மீது அது பொருந்துகிறது. இப்படி 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 பண்ணி 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 கிணத்தினுடைய விளிம்பு வரை அந்த தர்பையாலே செய்யப்பட்ட ஒரு குச்சி மாதிரி ஒன்று செஞ்சிடறார். ஆனால் ஒன்றோடு ஒன்று அவ்வளவு வலிமையாக பொருந்தி கொண்டிருக்கிறது. அவர் அப்படி வெளியில் எடுக்கிற போது அந்த பந்து வெளியே வந்து விடுகிறது. அவருடைய திறமையை பார்த்து அரசலங்குமரர்கள் அசந்து போகின்றார்கள். பீஷ்மர்கிட்ட போய் இவரை பற்றி சொல்கிறாங்க. பீஷ்மர் இவரை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறார். இந்த சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் தான் குருவாக இருந்து பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்க அசினாபுரத்தின் அரசலங்குமரர்களுக்கான குருவாக துரோணர் அப்படித்தான் மாறுகின்றார். அப்போ பயிற்சியெல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு சொல்லித்தர வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டார். அவருடைய மனத்திலே அவருடைய மகன் அஸ்வத்தாமனை தவிர வேறு யாருக்குமே இடம் கிடையாது. ஆனால் தன்னுடைய மாணவனான அர்ஜுனன் அந்த அஸ்வத்தாமனை விடவும் இன்னமும் சிறந்த திறமை உடையவன் என்பதை
ஆசிரியரான துரோணர் தன் மனத்தால் நன்கு அறிகிறார். அதனால் என்னுடைய மாணவன்னா அது அர்ஜுனன் தான் என்று பிரகடனமும் செய்கிறார். இப்போ பயிற்சியெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ ஆசிரியருக்கு குருதட்சணை கொடுக்கணும். என்ன உங்களுக்கு செய்வது என்று கேட்கிற போது அவர் என்ன கேட்டிருப்பார்? பாஞ்சால நாட்டின் மன்னனான துருபதனை போரிலே வென்று தேர்க்காலில் சக்கரத்தில் அவனை கட்டி இங்கே இழுத்துக்கிட்டு வரணும்னு கேட்குறார். இப்போ இவங்களுக்கு அஸ்தினாபுரமும் பாஞ்சாலமும் பகை நாடுகள் அல்ல, நட்பு நாடுகள். அப்போ நட்பு நாட்டில் இருக்கிற ஒரு அரசனை வந்து எப்படி அப்படி நடத்த முடியும்? ஆனால் வேறு வழி இல்லை, ஆசிரியராக இருக்கிறவர் எதை கேட்டாலும் கொடுக்க வேண்டும், அதுதான் முறை. அதனால் சண்டைக்கு போகிறாங்க. அப்போ துரியோதனன், கர்ணன் இவர்களாலெல்லாம் கூட முடியாததை அர்ஜுனன் அங்கே செய்து காட்டுகின்றான். பாஞ்சால மன்னனை வென்று, அப்போ கூட பாஞ்சால மன்னனான துருபதன் நினைக்கிறான் இந்த இளைஞன் என்னை கொல்லப்போகிறான்னு நினச்சி அந்த மரணத்துக்கு தயாராக இருக்கான். ஏன்னா வீரர்கள் அந்த மாதிரியான மரணத்துக்கு மகிழ்ச்சியோடு தானே தயாராக இருப்பார்கள். ஆனால் அவனை கொல்லலை, அவனை கொன்றிருந்தால் அது எவ்வளவோ நன்றாக இருந்திருக்கும். அர்ஜுனன் அந்த துருபதனை தேர்க்காலிலே கட்டி வழியெங்கும் கட்டி இழுத்து கொண்டு போகின்றான். போய் துரோணர்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தி ஏதோ நீங்கள் கேட்ட குருதட்சணின்னு சொல்கிறான். அப்போ ரத்த விழாறாக அப்படியே நரம்பெல்லாம் கிழிந்து எலும்புகள்லாம் உடைந்து குற்றுயிரும் கொலையுருமாக எழுந்து நிற்கிற துருபதன் துரோணரை பார்க்கிற போது அவனுக்கு தெரிகிறது இது எங்கிருந்து எய்தப்பட்ட அம்பு என்று அவனுக்கு தெரிகிறது. துரோணர் அந்த நேரத்தில் துருபதனை கொன்றிருந்தால் கூட துருபதன் அவரை மன்னித்திருப்பார். ஆனால் துரோணர் என்ன செய்கிறார்? கொல்லவில்லை. நீ என்ன சொன்ன என்கிட்ட, நானும் நீ எப்படி நண்பனாக இருக்க முடியும்? நீ பிச்சைக்காரன், நான் அரசன்னு நீ சொன்ன. இப்போ நீ பிச்சைக்காரனாக இருக்க, உன்னை வென்று உன்னுடைய நாட்டை என் மாணவன் எனக்கு கொடுத்திருக்கிறான். அதனால் நான் தான் இப்போது அரசன். நான் அரசனாகவும் நீ பிச்சைக்காரனாகவும் இருந்தால் ரெண்டு பேரும் நட்பாக இருக்க முடியாதது தானே? அதனால் என் நாட்டில், அது என் நாடுன்னு அவர் சொல்கிறது இப்போ பாஞ்சால நாடு, அவர்கிட்ட வந்துருச்சு இல்லையா, என்னுடைய நாட்டில் பாதியை உனக்கு தருகிறேன், பாதி நாட்டுக்கு நீ அரசனாக இரு, மீதி பாதி நாட்டுக்கு என்னுடைய மகனான அஸ்வத்தாமன் அரசனாக இருப்பான். இப்போ நாம் இருவரும் சமமானவர்களாக ஆகிவிட்டோம் அல்லவா, எனவே இனிமேல் நாம் நண்பர்களாக தடை எதுவும் இல்லையே என்று துரோணர் கேட்கிறார். இதுதான் அவமானத்தில் எல்லாம் பெரிய அவமானம். துருபதனுக்கு வேறு வழி இல்லை, அவர் கொடுத்த பாதி நாட்டை ஏற்றுக்கொண்டு திரும்பி வருகிறான். ஆனால் அவனுடைய உள்ளத்திலே பழி என்கின்ற அந்த நெருப்பு பற்றி எரிகிறது, அணைக்கவே முடியாத தீ போல அது பற்றி எரிகிறது. அப்போ ஒரு யாகம் செய்து அந்த யாகத்திலே எனக்கு ஒரு மகன் வேண்டும், அவன் வந்து துரோணரை கொல்லுவதற்காக அவனை நான் வளர்க்கப் போகிறேன்னு சொல்லி ஒரு யாகம் செய்து அதிலே வந்து திருஷ்டத்யும்னன் பிறக்கிறான். கூடவே திரௌபதியும் பிறக்கிறான். திரௌபதியினால்தான் இந்த போர் ஏற்பட்டது. திருஷ்டத்யும்னன் என்கின்ற திரௌபதியினுடைய சகோதரனுக்கு நீ துரோணரை கொல்லுவது ஒன்றுதான் நீ பிறந்ததற்கான காரணம் என்று சொல்லி 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 துருபதன் தன் மகனையும் மகளையும் வளர்த்து வருகின்றான். காலங்கள் உருண்டோடுகின்றன. கடைசியில் மகாபாரத போர் வந்துவிட்டது. இப்போது துருபத மன்னன் தன் மகளும் மகனும் இருக்கின்ற பாண்டவர்களினுடைய அணியில் தானே இருக்க முடியும். சண்டையினுடைய கட்டம் அதை உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த ஒரு கட்டத்தில் துரோணர் வந்து வெல்ல முடியாத சக்தியாக இருக்கிறார், படையை பொசுங்கி கிடக்கிறது. அப்போ கண்ணன் வந்து அர்ஜுனன்ட்ட சொல்கிறான், எந்த ஒரு ஆசிரியரும் கற்றுக் கொடுப்பதையெல்லாம் வைத்து கொண்டிருப்பவன் சாதாரணமானவன் தான். அந்த ஆசிரியன் கற்றுக் கொடுத்ததையும் தாண்டி அந்த மாணவன் ஒன்றை சென்று அடைகிறான் அல்லவா, அதுதான் அவனை தனித்துவம் மிக்கவனாக மாற்றுகிறது. அர்ஜுனா, உன்னுடைய ஆசிரியன் சொல்லிக் கொடுத்ததை தாண்டி நீ எதை அறிந்தாய், அப்படி நீ எதை அறிந்தாயோ அதை வைத்துத்தான் உன் ஆசிரியரை உன்னால் கொல்ல முடியும் என்று கண்ணன் சொல்லுகின்றான். அர்ஜுனன் கண்களை மூடிக்கொண்டு சிந்திக்கிறான். அவனுடைய மனத்தில் அவன் முதன் முதலாக சின்னஞ்சிறு சிறுவனாக இருந்தபோது துரோணர் அவனுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் அதுதான் கேட்கிறது. அவன் கண்ணனிடம் சொன்னான், கண்ணா, ஆசிரியர் கடல், மாணவன் அதில் சலசலத்து எரிந்திடும் அலை மாத்திரமே. என் ஆசிரியர் கடல், நான் ஒரு அலைதான், எனக்கு தெரிந்த அத்தனையும் அவருக்கு தெரியும், எனவே அவரை வெல்ல முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை என்று அர்ஜுனன் சொல்லுகின்றான். அப்போ அர்ஜுனன் சொன்னான், இந்த போர் தொடங்குவதற்கு முன்னால் என்னுடைய ஆசிரியரை பார்த்து அவருடைய ஆசையை வாங்கி கொண்டு வருவதற்காக நான் போனேன். ஏன்னா அதுதான் முறை, ஆசிரியரை எதிர்த்து தான் நான் போர் செய்ய போகிறேன். ஆனால் அதற்கும் அவருடைய ஆசி வேண்டும். அதனால் அவர் போய் பணிந்தேன். அப்போது அவர் சொன்னார், யானை இறக்க வேண்டுமென்றால் தானே உணவு உண்பதை நிறுத்தி கொள்ளும் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அதில் தான் ஏதோ ஒரு பொறி இருக்குது, அவரை நான் எப்படி வெல்ல முடியும் என்பதை அந்த வாசகத்தில் அவர் சொல்லியிருக்கிறார்.
இப்போ கண்ணன் கேட்குற, திரும்ப சொல்லு அதை. யானை தான் சாக வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் தானே தான் உணவு உண்பதை நிறுத்திவிடும். அப்படி அது உணவு உண்பதை நிறுத்தினால்தான் அந்த யானையால் இறக்க முடியும் என்று என்னுடைய ஆசிரியர் சொன்னார். அப்போ கண்ணன் யோசித்து பார்க்கிறார். அப்போ துரோணர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் சண்டை செய்வதை நிறுத்தினால் மாத்திரமே இந்த போரில் அவரை உன்னால் வெல்ல முடியும். ஆனால் அவரே மனம் வந்து தான் சண்டை செய்வதை நிறுத்த வேண்டும். இப்போ நீ போய் கேட்டுக்கிட்டதுனாலையோ நீ அம்பு எய்வதனாலேயோ அவரை உன்னால் நிறுத்த முடியாது. அவர் பற்றி எரிகிற தீ மாதிரி இருக்கார். அவரே போர் புரிவதை நிறுத்திவிட வேண்டும். அப்போ அந்த நேரத்தில் தான் நீ அவரை கொல்ல முடியும். இதைத்தான் உன் ஆசிரியர் உனக்கு சொல்லியிருக்கிறார். சரி, அப்போ என்னுடைய ஆசிரியர் போர் புரிவதை அவரே கைவிட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு விஷயம்தான் துரோணரை கட்டுப்படுத்த முடியும். மறந்து விடாதே, அஸ்வத்தாமன் இறந்தான் என்ற செய்தி காதில் விழுந்தால் மாத்திரம்தான் துரோணர் போர் செய்வதை நிறுத்துவார். ஆனால் அஸ்வத்தாமனை வெல்லுவது சாத்தியமே இல்லையே, அவனும் மாவீரன் ஆயிற்று. அப்போ கண்ணன் சொல்கிறான், அஸ்வத்தாமனை கொல்றதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை. நீ இனிமே அவன்கிட்ட சண்டைக்கு போய் அவனை சண்டைக்கு வர சொல்லி பல நாட்கள் போரிட்டு நீ முடியறதுக்குள்ளே துரோணர் பாக்கி இருக்கிற அத்தனை சைன்யத்தையும் கொன்று விடுவார். பாண்டவர்கள் 5 பேர், மீதி 4 பேரையும் கொன்று விடுவார். உங்களுடைய மகன்களையெல்லாம் கொன்று விடுவார். எனவே துரோணரை இப்போதே நிறுத்த வேண்டும். அதற்கு என்ன வழி என்றால், மாளவ நாட்டிலிருந்து வந்த அஸ்வத்தாமன் என்ற யானை இருக்கிறது. பீமன் அந்த யானையை கொல்லட்டும். அதற்கு பிறகு அஸ்வத்தாமன் இறந்தான் என்ற செய்தியை போர்க்களத்திலே பரவ விடுவோம். தன்னுடைய மகன்தான் இறந்தான் என்று நினைத்து துரோணர் போர் செய்வதை நிறுத்தி விடுவார். அப்படி அவர் போர் செய்வதை நிறுத்துகிற போது நீ அவரை கொன்றுவிடு என்று கண்ணன் சொல்லுகிறான். அதுக்கு அர்ஜுனன் சொல்லுகிறான், கண்ணா, நீ சொல்லுவது அதை என்ன, ஒருவேளை நான் செய்தால் கூட அவர் நம்ப மாட்டார். அஸ்வத்தாமனை யாராலும் வெல்ல முடியாது என்று துரோணருக்கு தெரியும். ஒரே ஒருவர் சொன்னால் மாத்திரம்தான் நம்புவார். தருமன் வாயை திறந்து அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்று சொன்னால் துரோணர் நம்புவார். தருமன் ஆனால் பொய் சொல்ல வைக்க முடியாதே, பொய் சொல்ல மாட்டானே தருமன், என்ன செய்வது என்ற போது தருமன் வருகிறான். அப்போ கண்ணன் அவன்கிட்ட கேட்குறான், யுத்திஷ்டா, உனக்கு முன்னால் ரெண்டே ரெண்டு வழிகள் தான் இருக்கிறது. ஒரு வழி, துரோணர் இன்றைக்கு சாயங்காலத்துக்குள்ளே உன்னுடைய பாண்டவர் சேனையை முழுவதுமாக அழித்து விடுவார். அவரை வந்து அர்ஜுனனால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அவர் மேலும் 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 வலிமை பெற்று திகழ்கிறார். அப்போ எல்லாரும் சாகணும், இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே எல்லாரும் சாகணும். அது ஒரு வழி. இன்னொரு வழி இருக்கிறது, நீ பொய் சொல்ல வேண்டும். சின்ன பொய் தான், அதுவும் முழு பொய் கூட இல்லை. உண்மையை சொல்லிட்டு அதில் ஒரு பகுதியை நீ வந்து கம்மியாக சொல்ல போகிற, கொஞ்சம் உண்மையை மறைக்க போகிற. அஸ்வத்தாமன் இறந்தான் என்று சொல்லிவிட்டு அந்த அஸ்வத்தாமன் ஒரு யானை என்று நீ சொல். ஆனால் அஸ்வத்தாமன் ஒரு யானைன்னு சொல்கிற போது குரலை கொஞ்சம் கம்மியாகிட்டு சொல். அப்போது நீ சொல்லுகிற போது அதுதான் உண்மை என்று துரோணர் நம்புவார். கொஞ்ச நேரம் போர் செய்வதை நிறுத்தி விடுவார். அந்த நேரத்தில் அர்ஜுனன் அவரை கொல்லட்டும்னு. அப்போ யுதிஷ்டர் சொல்கிறார், கண்ணா, என்னையா பொய் சொல்ல சொல்லுகிறாய்? நான் இது மட்டும் சொன்னதில்லையே. ஏனென்றால் ஒரு தீமையை நமக்குள்ளே வருவதற்கு நாம் அனுமதித்து விட்டால், ஒரு தீமை வந்தவுடனேயே அதை தான் ஏற்கனவே செஞ்சிட்டோமே, இனிமே என்ன என்று இன்னொரு தீமையை நம் மனம் நாடும். எப்போது ஒரு தீமையை அனுமதிக்கிறோமோ அது மேன்மேலும் தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளும். இப்போ என்னை நீ பொய் சொல்ல சொல்லிட்டேன்னா அதற்கு பிறகு நான் எந்த அற மீறலையும் செய்வதற்கான ஒரு மனிதனாக நான் மாறிவிடுவேன் என்று தருமன் அழுகின்றான். இப்போ கணம் சொல்ல, நான் உன்னை வலியுறுத்தலப்பா, உன்னை முன்னாடி 2 பாதைகளை காட்டுகிறேன், எந்த பாதை வேண்டும் என்று நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் என்று கண்ணன் சொல்லுகின்றான். இப்போ தருமன் என்ன செய்வான்? கண்முன்னே தன் சகோதரர்களும் தன்னை நம்பி வந்த படையினரும் தன்னுடைய பிள்ளைகளும் அழிவதை பார்ப்பதை விட இன்னொரு பாதை மேலானது என்று தருமன் தீர்மானிக்கின்றான். அப்போ பீமன் அந்த யானையை கொல்லுகின்றான். அஸ்வத்தாமன் இறந்தான் என்ற செய்தி போர்க்களத்திலே பரவுகிறது. துரோணர் 1 நிமிடம் போர் செய்வதை நிறுத்துகிறார். யுதிஷ்டிரா, நீ சொல், என் மகன் அஸ்வத்தாமன் இறந்தானா என்று கேட்கின்றார். அப்போது தருமன் அஸ்வத்தாமன் இறந்தான் என்று சொல்லிவிட்டு அந்த அஸ்வத்தாமன் ஒரு யானை என்று சொல்லுகின்றான். அந்த அஸ்வத்தாமன் ஒரு யானை என்பதை கொஞ்சம் குரலை குறைச்சிட்டு சொல்லுகிற போது கண்ணன் சங்கை ஒலிக்க விடுகின்றான். அந்த சங்கினுடைய ஒலியில் அந்த 2வது பகுதி துரோணரனுடைய காதில் கேட்கல. அப்போ யுதிஷ்டிரனே சொல்லிவிட்டால் என் மகன் இறந்தான் என்று நினைத்து தான் போர் செய்வதை தானே நிறுத்தி கொள்ளுகின்றார். அப்படியே உட்கார்ந்திருக்கிற அவரை அர்ஜுனன் பார்க்கின்றான். தன்னுடைய ஆசிரியரை, தனக்கு வாழ்வளித்த அந்த மாபெரும் குருவை அர்ஜுனன் பார்க்கிறான். இந்த மனிதனை நான் கொல்ல வேண்டும், என்னுடைய ஒரே ஒரு அம்பினால் அடிக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் தன்னுடைய முழுமையையும் மாணவனுக்கு அளிக்கின்றவர். ஆனால் இந்த ஆசிரியர் முழுமையையும் எனக்கு அளிக்காமல்
ஏதோ ஒன்றை தன்னிடத்திலேயே வைத்து கொண்டிருக்கின்றார். அதனால்தான் அவரை என்னால் வெல்ல முடியவில்லை. தன்னுடைய மாணவன் தன்னை தாண்டி செல்லுவதை பார்ப்பதுதான் ஒரு ஆசிரியனுக்கு இன்பம். ஆனால் இந்த ஆசிரியன் நான் அவரை தாண்டி செல்லுவதை விரும்பாதவர். எனவே இந்த நேரத்தில் இவரை கொல்லலாம் என்று மனத்திலே எந்த விதமான வருத்தமும் இல்லாமல், குற்ற உணர்வும் இல்லாமல் அர்ஜுனன் தன்னுடைய வில்லையும் அம்பையும் எடுத்து துரோணர் மீது அந்த அம்பை செலுத்துகிறான். துரோணர் கீழே விழுகின்றார். அப்போது திருஷ்டத்யும்னன் ஓடிப்போய் ஒரு வாளால் துரோணரின் தலையை வெட்டி எடுத்து விடுகின்றான். என் தகப்பனுடைய சபதம் இப்போது நிறைவேறியது என்று அந்த யுத்த களத்திலே திருஷ்டத்யும்னன் நடனமாடுகின்றான். இதுதான் துரோணர் என்கின்ற ஆசிரியரினுடைய வாழ்வும் மரணமும். ஆனால் அதற்கு பிறகு கதை முடியவில்லை. தன் தகப்பனை கொன்ற பாண்டவர்களை பழிவாங்குவதற்காக துரோணரின் மகனான அஸ்வத்தாமன் பாண்டவர்களினுடைய 5 பிள்ளைகளையும் கூடாரத்தில் நெருப்பிட்டு கொன்றான். அது இன்னொரு கதை, அதை முன்னமே நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ பாருங்களேன், இந்த பழி என்பது எப்படி வளர்ந்து கொண்டே போகின்றது. முதலில் துருபதனை துரோணர் பழிவாங்கினார். அப்புறம் துரோணரை துருபதன் பழிவாங்குவதற்காகவே பிள்ளைகளை பெற்று வளர்த்தார். அப்புறம் துரோணர் இறந்த பிறகு அவருடைய மகன் பாண்டவர்களினுடைய பிள்ளைகளை கொன்று பழியை முடிக்க முடிவு செய்தான். வளர்ந்து 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 செல்லுவது தான் பகை என்பது. ஆனால் மன்னிப்பு என்பது எப்போது வழங்கப்படுகிறதோ, இந்த பகை செங்கிலிக்கான முற்றுப்புள்ளியாக அது அமைகிற போது, அது அந்த மன்னிப்பை பெறுபவன் மன்னிப்பை கொடுத்தவன் இரண்டு பேருமே அமைதி பெறுகிறார்கள். இந்த வாழ்க்கை என்பது, வாழ்வு என்பது வையகத்தில் தழைக்க வேண்டும் என்றால் யாரோ ஒருவர் மன்னித்துத்தான் தீர வேண்டும் இல்லையா? அதைத்தான் இந்த கதை நமக்கு சொல்லுகிறது. நன்றி, வணக்கம்.